ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். ஸோ ஸ்டார்டிங்கே அப்படியே அந்த பேஸ்பால் விளையாடுதாங்க காட்டுறாங்க. ஸோ விளையாடிட்டு இருக்கப்போ அவன் வந்து ஒழுங்காகவே விளையாடல கரண்ட், ஏன்னா அவனுக்கு மைண்டே சரியில்லை பார்த்தீங்களா, எல்லாமே தப்பு தப்பாக போட்டுட்டு இருக்கான். ஸோ ப்ளே பண்ணி முடிச்சோடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான், சாரிடா அப்படின்னோடனே நம்ம ஹீரோவா நீ என்ன அடிச்சிட்ட, நானும் திருப்பி அடிக்கட்டுமான்னு கேட்டோடனே அடிச்சிட்டு எவ்வளோனா அடி அப்படின்னு கண்ணத்தை காட்டுறான் பாருங்க. பேட்டை எடுக்கிறான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று அவனா ஏ மச்சு இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சு அப்படின்னு. சரிடா சரிடா நான் சும்மா சொல்லுவேன்டா, ஒன்று போய் நான் அடிப்பேன் நான் வாடா வாடா பேசிட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜுங்க. இப்போ முறை நம்ம ஹீரோயின் தான் அனுப்பியிருக்காளே, இவன் கேட்குறான் யாரா மெசேஜ் அனுப்பியிருக்குதுன்னு, ஆனால் சொல்லவே இல்லையா, சிரிச்சிட்டு மட்டும் அமைதியாக போயிட்டான் பாருங்க. எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின் தானே, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான நீ தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு பேசிட்டே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்த சீன்லேயே காலேஜில் கிளாஸ் ரூமில் தான் கட்டுறாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கப்போ சாரா இந்த எக்ஸாமில் மோசமாக மார்க் எடுக்கிறது யார் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம கரனை தான் கூப்பிட்றாங்களே. ஸோ கரனை கூப்பிட்டு நல்ல அட்வைஸை போட்டுட்டு இருக்க கேப்பில் நம்ம ஹீரோவாக திரும்பி திரும்பி ஹீரோயினை பார்க்குறான். அவன் அப்படியே சோகமாக கை வச்சுட்டு இருக்கா பாருங்க. ஸோ அதை என்ன பண்ணிட்டான், இவன் ஃபோனில் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவளுக்கே மெசேஜ் அனுப்புகிறான், என்ன மேடம் கிளாஸ் கவனிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ரொம்ப சேடாக இருக்கீங்களே அப்படின்ட்டு. அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னைக்கே இப்படி கலாய்க்கிறியா அப்படின்ட்டு பாருங்க, அவளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா, எடுத்து ஹீரோவுக்கு அனுப்பி விட்றா, என்ன சாரி இன்றைக்கி தலையே வரலையா ஒரே களைஞ்சி போயிருக்கு அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக சீக்கிரட்டாக ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசிக்கிறாங்களா. ஸோ அது அப்படியே தலையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் சிரிக்கிறானா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜுங்க, அன்னோன் நம்பர்லேருந்து, நான் இந்த மாதிரி 3 மணிக்கு உங்களை மீட் பண்ணோம், கெஃபேக்கு வந்துருங்க, ஹீரோவை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இவெல்லாம் யார் என்னன்னே தெரில, ஹீரோவை பற்றி என்ன பேசணும், எதா பேசுறதால் நீங்கள் அவங்ககிட்டே பேசிக்கோங்க அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டாக அப்படியே பாருங்கள் ஹாஸ்டலில் இருக்கா, மறுபடியும் அது வேறு ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ், இந்த மாதிரி நான் தான் ஹீரோ பேசுகிறேன், என் நம்பர் இது மாதிரி என் ஃபோன் டெட் ஆகிடுச்சு பேட்டரி இல்லாமல், நீ நாளைக்கு 3 மணிக்கு கெஃபேக்கு வரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. ஆ என்ன ஏன் 3 மணிக்கு, நம்ம 4 மணிக்கு சினிமாக்கு போகிறோம் பேசணும் அப்படின்ட்டு இவன் சும்மா போட்டு வாங்குறா, யாராக இருக்கும் இது அப்படின்ட்டு. உடனே அந்தளவு மெசேஜ் மறுபடியும் வருது, ஆமாம் ஆமாம் 4 மணிக்கு சினிமாக்கு போகிறோம், அதுக்கு முன்னாடி 3 மணிக்கு நம்ம இங்கே மீட் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ பாருங்கள் நெக்ஸ்ட் டே போகிறா. போய் பார்த்தா அங்கே நம்ம ரோஸ் தாங்க இருக்குது. ஸோ ரோஸ் முன்னாடி உட்காந்துட்டுனே, ரோஸா பார்த்தியா அது நான் தான் உங்ககிட்ட ஹீரோ மாதிரி பேசி இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாளா நம்ம ஹீரோயினா. எனக்கு அது ஏற்கனவே தெரியும், நீ என்ன சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் யாருன்னு சொல்லி தான் பார்க்கறதுக்கு வந்தேன், என்ன பேசணும் நீ எங்கிட்ட பேசு அப்படின்னு கேட்டோன்னே, நீயும் ஹீரோ என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறாளா, இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாளா. ஓ அப்போவா, அப்போ சரி அதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியுமா ஹீரோ என்ன லவ் பண்ணுறான், அதை அவன் மறைக்கிறான், அதை பற்றி நான் எவிடன்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவன் எனக்கு மெசேஜ் பண்ணுது லைக் பண்ணுது போஸ்டர்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளா. பதிலுக்கு நம்ம ஹீரோயினோ, அவன் உன்னை லவ் பண்ணுறான்னா அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ்லாம் தேவையில்லை, அவன் நடந்துக்கிற விதத்துலேயே நீ அதை கண்டுபிடிக்கலாம், அவன் நடந்துக்கிறத வச்சே உனக்கு தெரியலையா அவன் உன்னை லவ் பண்ணலை, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு ஏன் நீ அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி நம்ம ரோஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காளா. ரோஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை, அவனுக்கே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபைனலாக என்ன பண்ணிட்டா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்லா கதறி கதறி அழுறப்போ நம்ம ஹீரோயினா ஃபோனையே குறுகுறுன்னு பார்க்குறா, பார்த்தா அந்த ஃபோனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம கரண் வந்து அதை கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவன் வந்து இவங்க என்னதான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைன்லேயே இருக்கான் போல இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாவ, ஏன்னா நேற்று ரைட் மெசேஜ் வந்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அப்போ என்ன நடந்திருக்கோம், நம்ம கரண்கிட்ட கேட்டிருப்பா இந்த நம்பர் யாருன்னு தெரியல உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. அவனும் பார்த்துட்டு இனிமேல் சொல்லுவான் அது நம்ம ரோஸ் தான் அப்படின்னு, என்னை இனிமேல் வர சொல்லியிருக்கா பேசுறதுக்குன்னு. சரி சரி நீங்கள் போங்க, ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, இந்த மாதிரி கால் பண்ணியே இருங்க நான் லைன்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுபடியே தான் இப்போ நடந்துட்டு இருக்காங்களே. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினை அட்வைஸ் பண்ணுறா, அட்லீஸ்ட் நீ லவ் பண்ணுறாள் அது உன்னை லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு அது கூட இன்னும் தெரியல, அதை சொல்கிற கட்ஸ் கூட எனக்கு இல்லை. எனிவே நீ வந்து உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் போகிறத நல்லது, உன்னையே சுற்றி சுற்றி வத்தமடிச்சுட்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் உனக்காக எவ்வளோ வேணாலும் செய்வான், உன் ஹாப்பினஸ்க்காக உன் சந்தோஷத்துக்காக எல்லாமே உன்னை பற்றி மட்டுமே நினைக்கிற ஒரு ஆள் இருக்காங்க, நீயும் அவங்கள கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிற இப்போ கேப்பில் வந்து நம்ம கரனை பற்றி ஒரு 4 பிட்டை சேர்த்து போட்டு போகிறாள். ஸோ அவளும் அதை பார்த்துட்டு சரி ஓகே என் மேக்கப்லாம் கலந்துச்சு எழுது எழுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சிட்டு அமைதியாகவே இருக்கா. ஸோ அதுக்கப்புறமாவே கரண் பாருங்க, ஐயோ தெய்வமே உனக்கு தான்ப்பா நான் கோயில் கட்டணும், என்னை பற்றி நாலு நல்ல வார்த்தை பேசின பற்றிய நீ அப்படின்ட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறான் நம்ம ஹீரோயினும். சரி சரி போதும் போதும், இதுக்கப்புறம் அவளை நீ சீட் பண்ணாமல் இரு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு தெரியுமா அவளை சமாதானப்படுத்துகிறப்போ அப்படின்னு. ஆமாப்பா இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன், அவளை சமாதானப்படுத்தி நான் எவ்வளோ டைம் தருமா ட்ரை பண்ணேன் ஆனால் அது ஒர்க்கட்டே ஆகலை, நீ சொன்ன ஒத்த வாட்டில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா அப்படின்ட்டு பேசிட்டு வெளியே வர்றப்போ மறுபடியும் நம்ம ரோஸ்கிட்டேருந்து ஒரு மெசேஜுங்க. ஸோ அந்த நம்பர்லேருந்து தான்,
அவளா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு, சரி ரொம்ப தாயின்ஸ் நம்ம எடுத்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டுருக்கா. அதை படிக்க படிக்க இவளுக்கு என்ன தோணுது, அட்லீஸ்ட் நீ அது உண்மையாக இருக்க உன்னுடைய ஃபீலிங்ஸ்க்கு, ஆனால் நானா ஒரு முகம் முடிய போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ பின்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு அசைக்கில்ல யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தினே ஜர்க் ஆகிட்டா, ஒன்றே ஒன்றும் இல்லை வேறு ஏதோ இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ எங்கே போகிற நீ, உனக்கு கிளாஸ் இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறேன்னா, எனக்கு கிளாஸ்லாம் எதுவும் இல்லை, நான் அந்த பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு பேசி முடித்தோடனே ரெண்டு நிமிஷங்க, ஸோ ரெண்டு பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க கண்ணும் கண்ணும் பார்த்துக்குன்னு. ஸோ அப்படியே 2 மினிட்ஸ் சைலண்ட் ஆகிட்டோடனே நம்ம ஹீரோயினா மேலே கை கட்டுறா, என்ன இருக்குது மேலே அப்படின்னு கேட்குறேன்னா, இல்லை இல்லை ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேலே ஏஞ்சல்ஸ்லாம் வட்டம் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஸோ அதான் மேலே ஏஞ்சல்ஸ் இருக்காங்க பாருன்னு சொன்னேன் அப்படின்னே அவனுக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சா. சரி சரி நானும் அந்த பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் அவங்கள மிஸ் பண்ணுறேன், நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் உட்காரு, கேட்டு வரைக்கும் சைக்கிளில் போகலாம், அதுக்கப்புறம் கேபில் போகலாம்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தங்கி தங்கி மேலே போய் சைக்கிளில் உட்காந்துட்டு அந்த பாரு ஷர்ட்டை கொடுக்குறான் பேலன்ஸ்க்கு, இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க. அதை காலேஜே பார்க்குதுங்க சுத்தி முத்தி வந்துட்டே இருக்கப்போ இவ ஒரு இன்சிடெண்ட்டை வந்து யோசிச்சு பார்க்குறான், ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்போ ரன்னிங் எல்லாரையும் ஓட விட்டுருப்பாங்க போல இது கிரவுண்டில். ஸோ அந்த கிரவுண்டில் ஓடுறப்ப கூட அவள் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்காங்க, ஏன்னா அப்போ தானே பின்னாடி வர ஹீரோ கூட பேலன்ஸ் பண்ணி ஓட முடியும். ஸோ பின்னாடியே பேஸ்கெட் பால் குரூப் ஓடிட்டே வருதா, நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அழகாக ஓடி வரா பாருங்க, அதுவே அவளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்புறமா போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறப்போ ஒரு ஃப்ரெண்டு காரி வந்துட்டா, ஏய் இங்கே பாரு இங்கே பாரு நீயும் ஹீரோவும் செம்ம சூப்பராக ஓடினீங்க, நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்ததா, நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு காமிச்சோடனே அதை பார்க்க பார்க்க இவளுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அந்த ஃபோட்டோ வந்து டிலீட் பண்ணிட்டா. ஏய் எதுக்கு நீ டிலீட் பண்ணுன்னு கேட்குறாளா, அது ஒன்றும் இல்லை மற்றவங்களாம் பார்த்தா காசி பேசுவாங்க அதனால தான் டிலீட் பண்ணிட்டான்ட்டு. அப்போவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காவ, தன்னுடைய லவ் யாருக்கும் தெரியக்கூடாது, தன்னை பற்றி தப்பாக கூட அவங்க முன்னாடி யாரும் இன்ஸ்பிரேஷன் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் சைலண்ட்டாகவும் ஒன் சைடில் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ அப்படியே இந்த பக்கம் கேபில் வந்தோடனே அந்த பசங்களாம் ஐயோ அங்கிள் அங்கிள் சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சிக்கிச்சிங்களா, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க எல்லாருமே ஜாலியாக. கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா அவளுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சா, சரி நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தாங்க. ஸோ கால் பேசுகிறா, அம்மாவா ஏமா இவ்வளோ காசு அனுப்பிச்சிருக்கேன், நான் செக்கப்புக்கு போகிறேம்மா ஹாஸ்பிட்டல் போகிறோமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. இவளும் அம்மா செலவை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறேன், போய் உடம்பு நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதல் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து டியூஷன்லாம் முடிச்சிருக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வந்துட்டுருக்கப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி நல்லா ஜாலியாக இருந்து அப்படியே பாருங்கள் ஓடி ஆடிலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா. என்னாலே நம்ப முடியலங்க இந்த சீனெல்லாம், நிஜமாகவே இதுங்க ரெண்டு தானான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக தான் இருந்தது. ஸோ இவங்க ஜாலியாக அந்த பக்கம் ஓடுறத அந்த பாருங்கள் கார்லேருந்து கரெக்டாக நம்ம நீலிமா பார்த்துட்டா, ஆக்சிடென்டெல்லாம் தான் வந்தா ஆனால் இதை பார்த்து அவளுக்கு வயிறு செம்மையாக எரியுது. நம்ம கூட இருக்கப்போ அவன் இவ்வளோ சந்தோஷமாக இல்லையே, அவள் கூட இருக்கப்போ மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் சிரிக்கிறான் அப்படின்ட்டு வயிறு எரிச்சலை தான் அங்கேருந்து கிளம்புறாளே அவள். ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சுங்க கேன்டீன்லையா, நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஹீரோயின் இந்த பக்கம் இருக்காங்க ஆனால் மீட் பண்ணவே இல்லை. அப்புறம் பேஸ்கெட் விளையாடிட்டு அவன் வந்துட்டே இருக்கான், கீழே அவள் புக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், ஆனால் ரெண்டு பேரும் மீட் பண்ணவே இல்லையா. ஸோ அவளும் அப்படியே பாருங்க டெரஸில் உட்காந்து எப்போ போல அந்த இடத்துல உட்காந்து படிச்சுட்டே இருக்கப்போ டக்குன்னு அவள் பேர் எழுதிருப்பா பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் அந்த பேரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா, நீனோன்னா அப்போ லாஸ்ட்டாக மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுறதுக்கே சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்ட்டு அவள் பேசிட்டே இருக்க சமயத்தில் அவளுக்கு ஒரு மெசேஜுங்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்தான், என் அங்கிள் இந்த மாதிரி கெஃபே ஓப்பன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டேக்கு நம்ம ரெண்டு பேர் போகலாமா அப்படின்ட்டு. அவளா வேற யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாளா, உனக்கு வேற யார் கூட போகணும், நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுறா, மறுபடியும் அந்த தொட்டி எடுத்து அந்த பேரே தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சுட்டு ரூமில் பாருங்க செம்மையாக மேக்கப் பண்ணி விடுறா, நம்ம டேராத்தா இதை போடு அதை போடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி விடுறா. நம்ம ஹீரோயின்னு சரி விடடி நாங்கள் ஜஸ்ட் கெஃபேக்கு தானே போக போகிறோம் அப்படின்னு, ஏ அவனுக்கு வேணா அது கெஃபேவாக இருக்கலாம் ஆனால் உனக்கு இது அஃபிஷியலாக நீங்கள் டேட்டிங்க்கு போகிறீங்கடி, நல்லா ஜாலியாக போகணும் சந்தோஷமாக போகணும் அழகாக போகணும்னு சொல்லி நிறைய மேக்கப் பண்ணிவிட்டு எனக்கு தான் வந்து இதை கொடுப்பனே இல்லை, லவ் பண்ணுறவங்க எல்லாரும் லவ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ இப்போ அப்படி தான் இருக்க அப்படின்னா அவளை பற்றி பேச பேச இவளோ என்னடி பழையபடி ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப சோகமாகாது அப்படின்னு. இல்லை 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 எனக்கு சோகமாக ஃபீலிங்காக இல்லடி, இப்போ ஒரு அம்மாவுக்கு குழந்தைய எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா இருக்கோ அந்த மாதிரி ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது உன்னை ஹீரோ கூட சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாளா. சரிம்மா ஆண்டி ஆயா சரி நான் போயிட்டு வரட்டேன் அப்படின்ட்டு நல்லா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி வராங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு கால் வருது, நான் எங்கே இருக்கேன்னு தெரியல நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு. எனது தொலைஞ்சு போயிட்டியா எங்கே இருக்கு நீ கரெக்டாக உனக்கு ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லுன்னே, இந்த பக்கம் ரெண்டு வழி வருது ஒன்று மேலே போகுது ஒன்று கீழே போகுதுன்னு சொல்லுனே, கரெக்டாக தான் வந்திருக்கேன் அந்த கீழே வருது பற்றியா அதில் வா நான் லாஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்றான்.
ஸோ அவளும் வரா, நம்ம ஹீரோ வர ஃபுட் ஸ்டெப் கேட்டோனே, நம்ம ஹீரோயின் ஐ மீன் நம்ம ஹீரோயின் வர ஃபுட் ஸ்டெப் கேட்டோனே நம்ம ஹீரோவா அப்படியே ஓரமாக ஒழிச்சிக்கினாங்க. அவள் கிட்ட வந்தோடனே பே அப்படின்னு சொல்லி பயமுத்துறானா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுனே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நடந்து வந்துகிட்டே இருக்கப்போ அவன் வந்து யோசிக்கிறாவே, அவங்ககிட்ட என்ன பேசுறது, அமைதியாக வந்தால் நான் ஒரு போரிங் பர்சன் நினச்சிருவானே, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கலாமா, என்ன சாப்பிடுன்னு கேட்கலாமா, ஐயோ அது எல்லாமே எனக்கே ஏற்கனவே தெரியுமே, என்ன பேசுறது என்ன பேசுன்னு யோசிச்சிட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோவே பேச ஆரம்பிக்கிறான், அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அவளும் ஆமாம்மா இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப அழகாக இருக்குது, மரலாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, நான் ஸ்ட்ரீட்டை சொல்லலை, நான் ஒன்று தான் சொன்னேன் அப்படின்னு, எனக்கு தெரியுமே அது ஏற்கனவே அப்படின்றாளா. என்கிட்ட இந்த மாதிரி கலரில் ஒரு ஷர்ட் இருக்குது, ஸோ நீ இதை போட்டு நீ தெரிஞ்சிருந்தா நானும் இதையே போட்டுட்டு வந்திருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னோடனே, என்னது நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு திரும்ப இவ கேட்குறா பாருங்க. இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு சீனோட தான் இந்த எபிசோடை இங்கேயே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பை பை, சீ யூ, மிஸ் யூ ஆல்.